தமிழர் நெஞ்சங்களுக்கு சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், இந்த பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணுறது. நிறைய பேர் வந்து இந்த கிரிவலம் பண்ண முடியாமல் எப்படி வீட்டிலிருந்தே இந்த பௌர்ணமி பூஜையை பண்ணுறது வந்து நிறைய குழப்பங்கள். உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேயோ அல்லது உங்கள் வீட்டிலேயோ நீங்கள் ஒரு எளிய முறையில் ஒரு அற்புதமான இந்த பௌர்ணமி அன்று வந்து சிறப்பாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பார்த்துருங்கல்ல, இது மாதிரி பாத்திரம் பெரிய கொஞ்சம் பாத்திரமாக இருக்கணும். அது பித்தளை பாத்திரமாக இருந்தால் என்ன சிறப்பு, அல்லது செம்பு பாத்திரமாக இருந்தால் என்ன கூடுதல் சிறப்பு. இந்த பாத்திரத்தில் ஒரு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் பன்னீர், சரிங்களா, பன்னீர் வந்து கலந்துக்கிறங்க. அதில் வந்து பச்சை கற்பூரம், சரிங்களா, அந்த பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பீஸ் நீங்கள் அதில் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வாசனை மலர்கள், சரிங்களா, மல்லிகைப்பூ இந்த மாதிரி பிச்சிப்பூ ஒரே ஒரு ரெண்டு மலர் போட்டாலே போதும். ஒரே ஒரு மலர்கள் வந்து இதில் போதும், அவ்வளோதான். அதாவது அந்த நிலவு அந்த படுறமாக இருக்கணும், இந்த இடத்துல வந்து நிலவு வந்து தண்ணியில் படுற மாதிரி இருக்கும், உங்கள் முகம் அதை பார்க்குற மாதிரி இருக்கணும், சரிங்களா. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அந்த சிவனுடைய அந்த இது இருந்தாலே போதும், சரிங்களா. இது வந்து ஒரு வெளியில் இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு ஒரு பித்தளையில் கூட ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுருக்கோம், சரிங்களா. இதுக்கு ஒரு அபிஷேகம், பன்னீர் அபிஷேகமும் சந்தனம் மஞ்சள் இந்த அபிஷேகம் பண்ணிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல ஊதுபத்தியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிச்சு முடிச்சுட்டு கடையில் உங்களுக்கு தர்பை புல் கிடைக்கும், சரிங்களா. அந்த தர்பை புல் வந்து மிக அற்புதமான ஒரு விஷயம், தர்பை புல். சரி, அந்த தர்பை புல்லை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ரெண்டு பீஸ் வந்து எடுத்து, சரிங்களா, இதில் போட்டுடணும். பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு சின்ன பீஸாக போடணும். அதை சின்ன பீஸாக அதை போட்டாச்சுன்னா இந்த தண்ணிக்கு வந்து கூடுதல் பவர் ஆயிடும். அதாவது மீண்டும் சொல்கிறேன், ஒரு சுத்தமான ஒரு பெரிய பாத்திரத்தில் பன்னீர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், வாசனை மலர், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ இதெல்லாம் வாசனையாக இருக்கும், அந்த மலர்களை ஒன்றே ஒன்று போட்டால் போதும், அவ்வளோதான். அப்போ இந்த தர்பை புல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஒரு ஆகாசம் சக்தி கொடுக்கும். அதாவது அந்த சந்திரனை பௌர்ணமியின் முழு நிலவு வந்து இதில் இழுக்க ஆரம்பிக்கும். இழுக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ஒரு இரவு ஒரு 8 மணிக்கு நீங்கள் ஒரு இந்த இது ஒரு விரிப்பு வச்சுக்கணும். நீங்களும் தரையில் உட்காரக்கூடாது, நீங்களும் உங்களுக்கு ஒரு பாயோ அல்லது ஒரு தனிப்பட்ட அதை எடுத்து துண்டோ அதில் உட்கார்ந்து இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய தீபாராதனை அதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் வந்து ஒரு கல்கண்டு அல்லது பேச்சம்பழம் வச்சுக்கிறேங்க முடிக்கும்போது, சரிங்களா. வெற்றிலை பாக்கு அவசியம், சரிங்களா. ஆரம்பிக்கும்போது வெற்றிலை பாக்கு அவசியம். விரிப்பில் வச்சுட்டு ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும் போது, முதல் விஷயம் ஒரு விநாயகர் மஞ்சள் எடுத்து விநாயகருக்கு வந்து ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறேங்க. பிடிச்சு வச்சுட்டு விநாயகர் மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வங்கள் மற்றும் எல்லோரையும் வேண்டி இன்றைய நாள் இந்த பௌர்ணமி பூஜைக்கு சித்தர் பெருமக்கள் அனைவரும் என் வீட்டில் வந்து ஆசீர்வாதம் பண்ண வருவேன் அப்படின்னு கேட்கணும். இந்த பௌர்ணமி பூஜைக்கு என்னுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அனைத்து தெய்வங்களும் எனக்கு இந்த பூஜையை சிறப்பாக நடைபெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இந்த பௌர்ணமி பூஜையில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதுகாரகன் சந்திரன், மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பயம், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும். யாருக்கெல்லாம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமை இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி வழிபாடை தொடர்ந்து மாதம் செய்யும் பொழுது இது போல சரியாக வரும். அதன் பிறகு உங்களுடைய செல்வங்களும் மேலோங்கும். அப்போ
மாதந்தோறும் இந்த பௌர்ணமி வழிபாடை வந்து நம்ம செஞ்சோம்னா நமக்கு உடனடியாக ஆசி தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எது யாருன்னா நமக்கு சந்திரன். நமக்கு சந்திரன் என்ன செய்வார்னா அந்த பௌர்ணமி நேரடியாக நமக்கு காட்சி தந்து சித்திரங்கள் மூலியமாக நம்மளோட மனதை தூய்மைப்படுத்தி நமக்கு நல்ல எண்ணங்களை செயல்படுத்த வைப்பார். ஏன்னா அந்த மனது வந்து பார்த்தீங்கன்னா கண்டு அலைப்பாயும், அது சரி பண்ணக்கூடியதான் மனதுக்காரன் சந்திரன். அப்போ வருடம் மாதந்தோறும் இந்த பௌர்ணமி பூஜையை நமக்கு எங்கே இருந்தாலும் சரி, இங்கே எந்த ஊரில் இருந்தாலும் சரி நம்ம வழிபாடணும். எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கும்போது செல்வங்கள் மேலோங்கி வரணும்னா ஒரு 108 காயின் இருக்குது, இந்த மாதிரி 108 காயின் எடுத்து வச்சுக்கிறேங்க கையில். வச்சுக்கிட்டு எப்படின்னா முதல்ல ஓம் பிரணவ மந்திரத்தை சொல்லணும். ஓம் ஓம் ஓ இந்த பிரணவ மந்திர சொல்லி முடிச்சுட்டு ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக, ஓம் சந்திராய நமக, இப்படி ஓம் சந்திராய நமக என்பது 108 தடவை நீங்க சொல்லணும். ஒவ்வொரு டைம் சொல்லும்போதும் இந்த 1 ரூபா காயினை வந்து நீங்கள் அதில் மெதுவாக போடணும், மெதுவாக சத்தம் போடாமல் போடணும். அதில் இப்படி 108 காயின் போட்டு முடிச்சுட்டு இந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க. இப்போ 108 முடித்த பிறகு என்னுடைய ஒவ்வொரு நாளும் இந்த நாள் இனிமையாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அற்புதமாக என்னுடைய குடும்ப ஒற்றுமை, ஆரோக்கிய ஒற்றுமை, சகல பாக்கியங்கள், சகல செல்வங்கள் அனைத்தும் சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது. என்னுடைய குழந்தைகள், மனைவிகள் மற்றும் என்னுடைய தாயந்தியர் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய சக ஊழியர்களுக்கு நன்றி. நான் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்து மறந்து என்னுடைய வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டுகிறேன். என்னுடைய உறவுகளுக்கு நன்றி. இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பயிற்சியை ஆரம்பிச்சுட்டு நிறைவு பகுதிக்கு வந்துடுறோம். ஒரு நைவேத்தியம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா தீபாதரனை காமிச்சு முடிச்சுட்டு ஒரு கல்கண்டோ பெருசு முடிச்சு ஒரு நீரலாவி பண்ணிவிட்டு 3 தடவை சுற்றி முடிச்சுட்டு அந்த கல்கண்டோ உங்கள் வீட்டில் உள்ளது கொடுங்க. இந்த தண்ணியை எடுத்து எல்லாத்துக்கும் அபிஷேக தண்ணியை உங்கள் வீடு முழுக்க தெளிங்க, சரிங்களா? தெளிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் எல்லாருமே அதை சாப்பிடலாம். தண்ணியை வந்து தண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் காலையில், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதை எந்திரிச்சு இது ஒரு துணி, மஞ்சள் துணியோ அல்லது இந்த மாதிரி துணிகளில் அதை அந்த 108 காயினை நீங்கள் பத்திரமாக வச்சு சேகரிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த விஷயத்தை செய்யணும். இந்த காயினை உங்கள் வீட்டு பணப்பட்டிலேயோ பீரோலையோ நீங்கள் வைக்கினா உங்களுக்கு அளவற்ற செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன நெகட்டிவ் தாட்லாம் காலியாகிடும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்பாங்க. தேவையில்லாத பயங்கள்லாம் நீக்க ஆரம்பித்து உங்கள் வாழ்வில் ஒரு சிறப்பான விஷயம் மாற ஆரம்பிக்கும். இதை நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய உறவுகள், சகோதரர்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஒவ்வொரு பண்ணும் போது கண்டிப்பாக சித்தர்கள் உங்கள் வீட்டை வந்து சுற்றி உங்களை வந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால் திருவண்ணாமலைக்கு போகக்கூடிய என்ன இங்கே பலன் உண்டோ அதே போல் உங்கள் வீட்டில் இந்த பூஜையை பண்ணும்போது உங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த சேனலை பார்க்குற எல்லோருமே அவர் வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டுகிறேன். இந்த சேனலை எல்லோருமே உங்களுடைய உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோ போடுறோம், அற்புதமான வீடியோ போட்டுட்ருக்கோம். அது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அத்தனையும் போடுறோம். பாருங்கள், பயன்பெறுங்க. நன்றி.
வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.